இல்ல நான் சொல்றது அது புரியுது. அப்ப 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 நான் இதுல இருந்து கிளிப்பிங், அந்த கிளிப்பிங் நீங்க போட வேண்டாம், அது நியூஸ் ஆக்கலாம்ல, ஒரு ஸ்க்ரால் போடலாம்ல, இல்ல ஒரு தனியார் சேனல்ல சொல்லலாம்ல. சட்டத்துக்கு மீறின கருத்தா இருந்தா சொல்லுங்க, விவாதம் தானே, வயலன்ஸ் என்ன எனக்கு சரியா தெரியும், உனக்கு தப்பா தெரியும், உனக்கு சரியா இருக்கு எனக்கு தப்பா தெரியும், விவாதிச்சுக்கலாம், பட் வி ஷுட் நாட் ஃபைட். இல்ல நீங்க எங்க இருங்க, அதாவது நான் நீங்க சொல்றது ரைட்டு தான், எனக்கு சரியா தெரியுற கருத்து இந்த நாடு தனியா போகணும்னு நான் ஒரு வார்த்தையை தவிர்த்து விட்டுட்டேன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு தவறா தெரியலாம், ஆனா இது சட்டத்துக்கு புறம்பான கருத்து தானே, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஆனா சட்டத்துக்கு புறம்பான, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பான கருத்து தானே. அப்ப நான் பேசிய கருத்துல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்து ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அதைத்தான் நீங்க பாருங்க. அதிகாரம் இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் ஆச்சு பாலிடிக்ஸ் நுழையவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். நான் பாலிடிக்ஸ் ஏன்னா காமராஜர் என்னைக்கு தோத்தார் ஒரு சீனிவாசனால் அன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி பொலிட்டிஷியன் தூக்கி போட்டு பிரபலமான கலைஞனாக தான் இருந்தேன். இப்போ எனக்கு என்ன இந்த அதிகாரம் கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலான் இருக்கே அப்படின்னு எனக்கே என்ன தோணுது, கலைஞனாக பெட்டராக அதிகாரத்தை கையில் எடுக்கிறதா பெட்டரான்னு ஆரம்பிச்சுட்டேன். 50 இயர்ஸ் கழிச்சு இப்போ ஐ எம் திங்கிங் அதிகாரம் கையில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் இப்போ இப்படி ஆகிட்டேன்ல, ஆக நான் அப்படி ஆகலாமான்னு யோசிக்க வச்சிருக்கேன். இதை நான் பேச ஆரம்பிச்சேன்னா இன்னும் பெரிய நான் ஆன்டி நேஷனலிஸ்ட் ஆகிடுவீங்க. ஏன் கேளுங்க, ஆந்திராவில் போய் பாலிடிக்ஸ் பேச முடியாது, கேரளாவில் நான் பாலிடிக்ஸ் பேச முடியாது, ஆந்திரா கிளப்ல நான் மெம்பர் ஆகலாம், எனக்கு ஓட்டுரிமை கிடையாது, யார் கேட்கறது இருக்கா, தமிழ்நாடு சேம்பர் கிடையாது. ரஜினிகாந்தனுடைய படத்தை நிறுத்துறீங்க, ரஜினிகாந்த் படத்தை நிறுத்த தமிழ் படத்தை நிறுத்திருக்கீங்க, ரஜினிகாந்த் வேற தமிழ் படத்தை நிறுத்திருக்க, இங்க இருக்க சேம்பர் தமிழ் சேம்பர் தான், நீ சவுத் இந்தியன் சேம்பர் வச்சுக்கிட்டு பேசாம உட்காந்துருக்கீங்க, ஏன்னா நீங்களாம் கேவலமா உட்காந்துருக்கான் தமிழ திரை உலகத்திலே. அவர் சொன்னது முடிவு பண்ணாம நான் போகவே மாட்டேன். அவர் சொன்னது புரியுதா உங்களுக்கு, அது புரிஞ்சிச்சா அது என்னன்னு, ஏன்னா அதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு புரியுது, நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன் சார் அதாவது 4 மாநிலத்துக்கு சேர்த்து தான் முன்னால் தமிழ் சினிமா வந்து சென்னையில் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் இங்கே இருந்தது, அப்போ தான் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு இங்கே இருந்தது, அதற்கு பின்னால் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு எல்லாமே போய் அவங்கவுங்க போய் அவங்கவுங்க சேம்பரை வாங்கி ஆக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னமும் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, அது தமிழ் சேம்பராக மாற மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குது, நீங்கள் ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, புரியுதா உங்களுக்கு, தென்னிந்தியன்ற வார்த்தையை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறது தமிழர்கள் மட்டும்தான் இங்கே தான். சரி, இது நடிகர் சங்கமாவது ஒன்று இருக்குது, அவங்க மாத்திரேன்னு சொன்னாங்க, கமல்ஹாசன் அவர்கள் கூட அந்த ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொன்னாரு இதை மாத்தினா அது ஓகே தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் இருக்கு, இப்போ இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் என்ன பண்ணியிருக்கணும், காலா திரைப்படத்தை வந்து கர்நாடகாவில் தடைன்னு சொன்னால் இவங்க உடனே ஓடிப்போய் ஏங்க தமிழ் படத்துக்கு தடைன்னு சொல்லியிருக்கணும்ல. கருத்தியலாக அரசியலில் நாங்கள் திரு ரஜினிகாந்த் அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தை வைத்தாலும் கூட காலா திரைப்படத்தை வந்து தடை செய்வதில் எந்தவித நியாயமும் இல்லைன்றதான் எங்களுடைய கருத்தாகவும் இருந்தது. அப்போ நீங்கள் இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் எதுக்கு இருந்தீங்க, இங்கே நீ சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க, உனக்கு ஒரு பேர், உனக்கு ஒரு பில்டிங்கு, கடந்த முறை மறைந்த அம்மையார் வந்து அந்த கட்டட நிதி 100 ஆண்டு விழா நடத்தி அதுக்கு நிதி வேற கொடுத்துருக்காங்க, அப்போ இதை தான் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நாங்கள் கேட்டால் எங்களுக்கு வேற பேர் கொடுத்துருவீங்கன்னு சொல்லி அதை புரிஞ்சுங்க. நீங்கள் ஏதோ கேட்டீங்க, அவருக்கு வாய் இருக்கு சார், அவர் என்ன சொல்ல ரொம்ப கேட்காதீங்க, அவர் காமெடின்னு ஒதுக்கி வச்சு அவர் என்ன சொல்ல, இல்லை அவரு அவர் இது போல நிறைய சொல்லியிருக்காரு, எங்களை நாட்டை விட்டே கூட படத்தை சொல்லுவாரு, அவங்க சொல்லுவாரு நீங்க தூக்கில போடுங்கன்னு கூட சொல்லுவாரு.
அவர் என்ன சொல்லலை இது வரைக்கும் எல்லாம் சொல்லுவார். அதனால் இன்னும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல.